你知道吗？பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும். இல்லை எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. குசும பிடிச்ச சினேகர் கம்பர் தம்பி, சத்தியமா வருகிறது. 11 மணிக்கு ஷூட்டிங் வர, 9 மணிக்கு ஷூட்டிங், 3 மணிக்கு போயிடுறாங்க. தப்பா நினைக்காதீங்க. இங்க வாமா. பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும். இல்லை எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசும பிடிச்ச சினேகர் கம்பர் தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். 3 பாட்டு என் தம்பி தேவா. தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்திரை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க, அப்படி பண்ணுவார். அதுதாங்க மனிதாபிமானம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்றாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வர, 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு, 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் காட்சி எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அப்ப யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா? நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு சொத்து சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி, ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு 5 வருஷம் கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்தில் படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500, 2000 கூட இருக்கும். அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க? யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கலை? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100 கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்றாங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி ஒன்னா வாழ்ந்துடுவாங்க? ஒரு படத்துல 50 லட்சம் சம்பளம் வாங்கினா 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சா தான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன?